ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசி இருக்கிறது உங்கள் டாக்டர் வித்யாசேகர் நம்ம நம்ம வீடியோஸில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்திருக்கேன் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹெட்டிங்கை பார்த்துருப்பீங்க எமோஷன் ஆகாதீங்க ஆமாங்க அதை தான் சொல்ல போகிறேன் எமோஷன் ஆகாதீங்கன்னு சொல்ல போகிறேன் மறு எமோஷன்ஸ்னால் என்ன எமோஷன்னால் என்னென்னா ஒரு மனுஷனுடைய உள்ளார்ந்த ஒரு வெளிப்பாடு எப்படி அது கோபமாக வெளிப்படலாம் சந்தோஷமாக வெளிப்படலாம் அழுகையாக கூட வெளிப்படலாம் இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு வர முடியாது சடன் அவுட்பர்ஸ்ட் திடீர்னு அது வெளிப்பட்டுரும் ஸோ அப்பேற்பட்ட எமோஷன்ஸால் நம்ம உடம்புக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ஆமான்னு தான் சொல்லுவேன் நம்ம அளவுக்கு அதிகமான எமோஷன்ஸ்னால் நம்ம எதால் பாதிக்கப்படுறோன்னா நம்ம உடம்பில் இருக்க உடல் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுதுங்க ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸை வந்து நம்ம எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சு மனசுக்க பழகிக்கணும் ஏன்னா இந்த எமோஷன்ஸ் இந்த மாதிரி மைண்ட்லேருந்து வர அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனையே உண்டு பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் பீப்புளுக்கும் எமோஷன்ஸ்க்கும் எப்பயுமே டைரக்ட் ரிலேஷன் தாங்க ஸோ டக்குன்னு ஒரு பர்சன் ஏதாவது ஒரு ஒரு காமெடி பண்ணிட்டாலோ நம்ம டக்குன்னு சிரிச்சிடுவோம் நம்ம டக்குன்னு திட்டாலுமே நம்ம டக்குன்னு அழுதுருவோங்க ஸோ இந்த எமோஷன்ஸை எத்தனை வகைப்படும் ரெண்டு இருக்குங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம இப்போ ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸு பாசிட்டிவ்னா என்னென்னா சந்தோஷம் உற்சாகம் அன்பு இரக்கம் நம்பிக்கை இதெல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லா எமோஷன்ஸுமே கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நல்லது அடுத்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்னென்னா துக்கப்படுறது துயரப்படுறது வெக்கப்படுறது வேதனைப்படுறது பொறாமைப்படுறது குற்ற உணர்ச்சி படுறது எப்பயுமே ஒரு சோகத்திலையே இருப்பாங்க சந்தேகப்படுவாங்க இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்கு உள்ளார்ந்த இருக்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்லங்க அது எல்லாமே சேர்ந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தாங்க ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால நம்ம கட்டாயம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது எப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை குறித்து அளவுக்கு அதிகமான பயம் ஃபியர் இருந்தா கிட்னிகள் ரெண்டுமே பாதிக்கப்படுது கட்டாயமா அது மட்டும் இல்லாமல் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு சோகப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா நுரையீரல் ரெண்டுமே பாதிக்கப்படுதுங்க ஸோ நம்ம பயப்படவும் கூடாது அழுகவும் கூடாது சரி அது ஓகே அப்ப சந்தோஷமா இருக்கலாமா சந்தோஷமா இருந்தால் இது பாதிக்கப்படாதா அப்படின்னும் கிடையாது அதிக சந்தோஷம் வந்து நம்ம இருதயத்தை பாதிக்கும் ஸோ எப்பயுமே நம்ம எல்லா எமோஷன்ஸையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ ச இருதயத்தை கட்டாயம் பாதிக்கும் இருதய சந்தோஷம் மட்டும் இல்லாமல் துக்கமாக இருந்தால் கூட இருதயத்தை பாதிக்கும் அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு என்ன நடக்கும் ஸோ அதிகமாக கோவப்பட்டால் பிபி தான் வரும்னு சொல்லுவோம் இப்போ பிபியோடு சேர்ந்து நம்மளுடைய கல்லீரலும் சேர்ந்து பாதிக்குது ஏன்னா கல்லீரலுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சாப்பாடோட செரிமான சக்திக்கு ஸோ நம்ம உடம்பில் இருக்க முக்கிய உறுப்புகள் எல்லாத்தையுமே இது எமோஷன்ஸ் பாதிக்குது அதான் கல்லீரல் அதே மாதிரி இருதயம் கிட்னி நுரையீரல் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கவலைப்படுறதுனால நம்மளுடைய இறைப்பையும் மண்ணீரலுமே பாதிக்கப்படுது ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் கலந்து தான் நம்ம இருக்கிறோம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு எமோஷனை இல்லை எல்லா விதமான எமோஷன்ஸையுமே ஒரு தடவையாவது வெளிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட எமோஷன்ஸ்னால் இவ்வளோ உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த எமோஷன்னால் பாதிக்கப்படுறது ஒரு இருதயம் நம்மளுடைய ஹார்ட்டு தாங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெயின் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஹார்ட்டை தான் பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா கோவப்படுவாங்க அதாவது ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஈகோ இருக்கும் ரொம்ப எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க நடுத்தர மக்களுக்கும் இதே டென்ஷன் கட்டாயம் இருக்கும் எப்படி நம்மளால் முடியுமா சாதிச்சிருவோமா அது வாங்கிடுவோமா இது வாங்கிடுவோமா என்னால் முடியாதோ அப்படின்ற மாதிரி அவங்க இதில் அவங்களுக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நெகட்டிவ் எமோஷன்ஸு ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் முக்கியமாக என்னால் பண்ண முடியாது அது வந்து நமக்கு வராது இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிற இது இந்த மாதிரி தாட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஆகிற எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ஒருபோது நம்ம லைஃப்பில் கொண்டு வரவே கூடாது முக்கியமாக நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸை லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் நெகட்டிவ் வித எமோஷன்ஸும் சரிங்க பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நம்மளை அதை ஓவர்டேக் பண்ணவே விடக்கூடாது நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே அளவாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னால் நம்ம உடம்புல அது எதை டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னா இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தான் அதை டிஸ்ட்ராய் பண்ணுது ஸோ நம்ம எமோஷன் அதிகமாக ஆகுறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனல் பேலன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை உடைக்குது ஸோ தயவுசெய்து நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கோங்க எப்பயுமே நம்ம எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தால் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த எமோஷன்ஸ் பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கட்டாயம் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நம்ம சிரிப்பாக இருந்தாலும் சரி அழுகையாக இருந்தாலும் சரி நம்ம எப்பயுமே அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டேன் நல்லது என்னோட வீடியோவை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் வீடியோஸ் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க